உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று ரஷ்ய நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை அதிகப்படுத்துவதற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பு, அதிபர் புட்டின் அறிவிப்பு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீதான பதவி நீக்க விசாரணை செனட் சபையில் தொடங்கியது, ஈரானில் யுக்ரைன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம், ரஷ்யாவின் புதிய கருத்து, பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் குழப்பம், எலிசபெத் அரசி விளக்கம், மியான்மரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், நட்பா அரசியலா, மற்றும் 2020 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயாராகும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். ரஷ்யாவின் நாடாளுமன்றமான டுமாவின் அதிகாரங்களை அதிகப்படுத்தும் முகமாக அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தமது வருடாந்திர உரையில் கூறியது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனநாயக சீர்திருத்தம் என்று புட்டின் வர்ணித்த அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின்படி நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இனி அதிபருக்கு பதிலாக நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்படும். இதற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் பிரதமர் மெத்வதேவ் பதவி விலகினார். புதிய பிரதமராக மிஷுஸ்டின் நியமனத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது. அதிபர் புட்டினின் பதவிக்காலம் 2024 நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் அதிபர் கொண்டுவர விளையும் சீர்திருத்தங்கள் அவர் நிரந்தர அதிபராக நீடிப்பதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. கடந்த 20 பிரதமராகவும் பின்பு அதிபராகவும் ரஷ்ய அரசியலின் வலிமைமிக்க தலைவராக விளங்கும் புட்டினின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்கவே நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மேம்படுத்தக்கூடும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ரஷ்ய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தொடர்ந்து இருமுறைக்கு மேல் ஒருவர் அதிபர் பதவியை வகிக்க முடியாது. ஆகவே 2024 பிறகு தொடர்ந்து அதிபர் பதவியில் நீடிக்க புட்டின் காயை நகர்த்தி வருகிறார் என்பது உலக ஊடகங்களின் கருத்து. இந்த திட்டத்தின்படி 2024 பிரதமரின் பதவிக்காலம் முடிவுக்கு வரும்போது புட்டின் பிரதமராக பதவியேற்று ரஷ்ய அரசியலில் மீண்டும் முன்னணி வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1991 பிரதமர் ராம்நாத் புட்டின் ஓராண்டு காலம் பதவியில் நீடித்தார். பின்பு 2000 அதிபரானார். 2008-2012 வரை பிரதமராக இருந்தார். 2012 தற்போது வரை அதிபராக உள்ளார். அவரது அரசியல் பயணத்தின் ஒரு பின்னணியில் அவரது புதிய அறிவிப்பு உலக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வலம் வருவதற்கு வழிவகுத்துள்ளன. வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடவிருக்கும் ட்ரம்ப்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மற்றும் அவரது மகன் ஹண்டர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அதிபர் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட பதவி நீக்க தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட விசாரணை செனட் சபையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அமெரிக்க அரசியல் சட்டத்தின் விதிமுறையாகும். இதன்படி தற்போது இந்த விசாரணை செனட் சபையில் தொடங்கியுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருந்தது ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுகள் ட்ரம்ப் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன. செனட் சபையின் விசாரணையை மேற்கொள்ளும் நீதிபதியாக அந்நாட்டின் தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அமெரிக்க வரலாற்றில் அதிபருக்கு எதிரான பதவி நீக்க விசாரணை நடைபெறுவது இது 3 முறையாகும். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக அதிபர் பதவிக்கு மீண்டும் போட்டியிட திட்டமிட்டிருக்கும் ட்ரம்ப்புக்கு எதிரான இந்த விசாரணை உலக நாடுகள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. செனட் சபையில் விசாரணை நடைபெறும் போது அதிபரோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞரோ நேரில் வந்து வாக்குமூலம் வழங்க வேண்டும் என்பது விதிமுறையாகும். அடுத்த வாரம் எதிர்பார்க்கப்படும் இந்த நடவடிக்கை உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக கட்சி உறுப்பினர்களை பெரும்பான்மையாக கொண்ட பிரதிநிதிகள் சபையில் அதிபர் ட்ரம்பின் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களை பெரும்பான்மையாக கொண்ட செனட் சபையில் ட்ரம்பின் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதால் அதிபர் ட்ரம்ப் இப்பிரச்சனையில் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறலாம். எனினும் அதிபர் ட்ரம்பின் பதவி நீக்க விசாரணை அமெரிக்க அரசியலில் வரும் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் குடியரசுக் கட்சியின் செல்வாக்கில் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் மாதங்களில் தெரியவரும்.
ஈரானின் புரட்சி படை தளபதி கசம் சலமானி அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பெரும் பதற்றம் நிலவுகிறது. இப்பின்னணியில் ஈரானின் வான்பகுதியில் உக்ரைனின் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 176 பயணிகள் உயிரிழந்தது உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடும் என்று கூறப்பட்ட நேரத்தில் தவறுதலாக இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை ஈரான் ஒப்புக்கொண்டது. இதற்கிடையே ஈரானில் பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு தக்க பதில் கிடைக்கும் வரை உலக நாடுகள் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கனடா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிராங்கோ பிலிப் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து 176 பயணிகளுடன் புறப்பட்ட விமானத்தை ஈரான் இராணுவம் சுட்டு வீழ்த்தியதில் உயிரிழந்த 176 பயணிகளில் 57 பேர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இச்சம்பவம் குறித்து தமது கருத்துக்களை முகநூலில் பதிவு செய்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பதோடு இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்றார். ஈரானில் உக்ரைன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு கசப்பான சோகம் என்று ஈரானின் உயர்நிலை தலைவர் அயடல்லா கமேனி கூறியுள்ளார். என்றாலும் இந்த சம்பவம் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் புரட்சிப்படை தளபதி கசம் சலமானியின் தியாகத்தின் மேன்மை நீர்த்து போகக்கூடாது என்றார். இச்சம்பவத்தினால் ஈரான் பல விமர்சனங்களை சந்தித்து வரும் தருணத்தில் ரஷ்யா வெளியிட்டிருக்கும் கருத்து புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் பயணியர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நேரத்தில் ஈரானின் எல்லைப்பகுதியில் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்கள் காணப்பட்டதால் தவறுதலாக ஈரானிய விமானப்படை உக்ரைன் பயணிகள் விமானத்தை சுட்டி வீழ்த்தி இருக்கக்கூடும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லேப்ரோ கூறியுள்ளார். அந்த நேரத்தில் ஏற்பட்ட பதற்றத்தில் இது போன்றதொரு தவறு ஏற்பட்டிருக்கக்கூடும் எனினும் இது ஆராயப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். ஈரான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிரச்சினையில் ரஷ்யாவின் இந்த கருத்து புதிய திருப்பத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாகியிருக்கிறது. போரை தவிர்க்க விரும்புவதாக ஈரான் அதிபர் ஹசன் ரோஹானி தெரிவித்துள்ளார். தமது அரசு போரை தவிர்ப்பதற்காக இராணுவ மோதலை தடுத்து நிறுத்த பணியாற்றி வருவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிப்ரவரி மாதம் ஈரானில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் ரோஹானியின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானின் புரட்சிப்படை தளபதி கசம் சல்மானி அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஈரான் அரசியலில் மிகுந்த செல்வாக்கு படைத்த தளபதியின் மறைவு ஈரான் மக்களை மிகவும் பாதித்ததால் அவரது இறுதி ஊர்வலம் உலக ஊடகங்களில் பெரிய அளவில் காண்பிக்கப்பட்டது. இறுதி சடங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 35 மேலானோர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதல் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் உக்ரைனின் பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஈரான் மக்களின் உணர்வுகளை புரட்டி போட்டது. கனடா, உக்ரைன், இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், ஸ்வீடன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் உயிரிழந்த சம்பவத்திற்கு ஈரான் மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து டெஹ்ரானின் சாலைகளில் தங்களது உணர்வுகளை பதிவு செய்தனர். ஈரானின் பல நகரங்களில் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது காரணமாக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. மக்களின் உணர்வுகளை சமாளிக்கும் முகமாக ஈரானின் உயர்நிலை தலைவர் அயடல்லா கமேனி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொது தொழுகையில் பங்கேற்றார். அங்கு உரையாற்றிய அவர் அமெரிக்க அதிகாரிகளை கோமாளிகள் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் கமேனி தமது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார். மொத்தத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான பதற்றம் தொடர்கிறது. இந்த நிலை பேச்சுவார்த்தைகளால் முடிவுக்கு வருமா அல்லது தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வரலாற்று தொன்மையும் பாரம்பரியமும் கொண்ட பிரிட்டனின் அரச குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சலசலப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் டயானா தம்பதியரின் இரண்டாவது மகனான ஹாரிக்கும் அமெரிக்க நடிகையான மேகன் மார்க்கலுக்கும் 2018 மே மாதம் திருமணம் நடைபெற்றது. இத்திருமணத்தை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான தொலைக்காட்சி ரசிகர்கள் கண்டுகளித்தனர். இத்தம்பதியருக்கு சில மாதங்களுக்கு முன்பு பிறந்த ஆண் குழந்தைக்கு ஆர்ச்சி என்று பெயரிடப்பட்டது. இந்நிலையில் ஹாரி மேகன் தம்பதியர் சில நாட்களுக்கு முன்பு அரச குடும்பத்தில் இருந்து விலகி கனடாவில் குடிபெயர்ந்து வடக்கு அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் மாறி மாறி தங்க திட்டமிட்டிருப்பதாக கூறினர். அது மட்டுமல்லாது அரச குடும்பத்திற்குரிய பொது நிதியை பயன்படுத்தாமல் சுதந்திரமாக பொருள் கீட்ட விரும்புவதாகவும் கூறினர். இதையடுத்து இங்கிலாந்து அரசி எலிசபெத்
குடும்ப உறுப்பினர்களின் பிரத்யேக கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். இக்கூட்டத்தில் இளவரசர் சார்ல்ஸ், ஹாரியின் மூத்த சகோதரர் இளவரசர் வில்லியம் மற்றும் அரச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து அரசி எலிசபெத் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். குடும்ப உறுப்பினர்கள் இடையேயான கூட்டம் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக கூறிய அவர், இடைப்பட்ட காலகட்டத்தில் ஹாரி மேகன் தம்பதியர் இங்கிலாந்திலும் கனடாவிலும் மாறி மாறி தங்கியிருப்பதற்கு தாம் ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறினார். எனினும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் பல இருப்பதால் அவற்றுக்கு சில நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றார் அவர். அறிக்கையின் முடிவில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்திய 93 வயது அரசி ஹாரி மேகன் தம்பதியருக்கு அரச குடும்பத்தின் ஆதரவு என்றுமே இருப்பதாக உறுதி கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மியான்மருக்கு பயணம் மேற்கொண்டார். சீனாவிற்கும் மியான்மாருக்கும் இடையே இராஜாங்க உறவுகள் ஏற்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அதிபர் ஜி ஜின்பிங் மியான்மருக்கு வருகை தந்தார். மியான்மரின் முக்கிய தலைவரான அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங்சாங் சூயை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அதிபர் ஜி பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுக்களின் போது மியான்மரின் வளர்ச்சியில் சீனா கொண்டுள்ள அக்கறை குறித்து அதிபர் ஜி எடுத்துரைத்ததாக தெரிகிறது. அதிபர் ஜியின் மியான்மர் பயணம் இருதரப்பு உறவுகளின் மேம்பாடு என்பதையும் கடந்து பல்வேறு பரிமாணங்களை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதாவது சர்வதேச வர்த்தக தடம் என்ற சீனாவின் திட்டத்தில் மியான்மரின் பங்கேற்பு, மியான்மரின் வழியாக இந்துமா கடலில் தமது செல்வாக்கை விரிவுபடுத்த நினைக்கும் சீனாவின் அணுகுமுறை, பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளின் துறைமுகங்களோடு மியான்மரிலும் தமது இருப்பை பதிவு செய்ய நினைக்கும் சீனாவின் நிலைப்பாடு என்று பல்வேறு காரணங்களின் பின்னணியில் அதிபர் ஜியின் மியான்மர் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் மியான்மரில் ரோஹிங்யா இன மக்களின் பிரச்சினைகளில் சீனா கவனம் செலுத்துவதும் இரு நாடுகளுக்கு இடையே ஆன உறவுகளில் ஒரு முக்கிய கூறாக கருதப்படுகிறது. காரணம், சீனாவில் யூகர் இன மக்களின் பிரச்சினை குறித்தும் பல நாடுகள் கேள்விகள் எழுப்பி வருகின்றன. மொத்தத்தில் சீனாவிற்கும் மியான்மருக்கும் இடையேயான உறவுகளை மேம்படுத்தவே இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்றாலும் பயணத்தை சுற்றிய பல கூறுகளும் ஆராயப்பட வேண்டும் என்பதே புவியியல் சார்ந்த தெற்காசிய அரசியலின் அவசியமாகும். கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே தொடரும் வர்த்தக போருக்கு முடிவு காணும் விதமாக இரு நாடுகளுக்கிடையே முதல்கட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதையடுத்து சீனா 2 வருடங்களில் $200 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களையும் சேவைகளையும் வாங்கிக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் சீனாவில் தயாரிக்கப்படும் பொருட்களான செல்போன்கள், பொம்மைகள், கணினிகள், தொலைக்காட்சி பெட்டிகள் உட்பட $120 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகள் திரும்ப பெறக்கூடும். அறிவுசார் பாதுகாப்பு மற்றும் செயலாக்கம், அமெரிக்க நிதி நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை விலக்குதல், இரு நாட்டுக்கும் இடையே வர்த்தக உறவை மேம்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இந்த முதல்கட்ட ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இது தமது விவாதத்திற்கும் வர்த்தக கொள்கைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று கூறினார். இங்கிலாந்தின் ஒரு பகுதியாக உள்ள ஸ்காட்லாந்தின் சுதந்திரத்திற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கான கோரிக்கையை பிரதமர் போரிஸ் ஜான்சன் நிராகரித்துள்ளார். இது குறித்து ஸ்காட்லாந்தின் முதன்மை அமைச்சர் நிக்கோலா ஸ்டர்ஜானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், 2014 நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பு ஒரு தலைமுறைக்கு ஒருமுறை நடக்கும் வாக்கெடுப்பு என்று கூறியுள்ளார். மியான்மரில் ரோஹிங்யா இன மக்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலை தொடர்பாக விசாரித்து வரும் சர்வதேச நீதிமன்றம் வருகின்ற 23 முக்கிய உத்தரவை பிறப்பிக்க உள்ளது. மியான்மரில் ரோஹிங்யா இன இஸ்லாமிய மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாக ஆப்பிரிக்க நாடான கேம்பியா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் வரும் 23 அன்று சர்வதேச நீதிமன்றம் அவசர உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாக கேம்பியா நாட்டின் சட்டத்துறை தெரிவித்துள்ளது. லிபியாவில் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக அந்நாட்டின் புரட்சிப்படை தலைவர் கலிஃபா ஹாஃப்டர் கூறியுள்ளார். ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு லிபியாவில் ஆட்சியில் இருக்கும் நிலையில் அதை எதிர்த்து ஹக்தர் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் இருதரப்பு மோதலை நிறுத்துவதற்காக ரஷ்யா மற்றும் துருக்கி நாடுகளின் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. லிபியாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு
அடுத்து பெர்லினில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்ள தாம் தயாராக இருப்பதாக ஹாஃப்டர் கூறியுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் வேறு எந்த நாட்டின் தலையீட்டையும் அனுமதிக்க முடியாது என்று சீனா தெரிவித்துள்ளது. கொழும்புவில் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே ஆகியோரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங்கியி, இலங்கையின் இறையாண்மையை சீனா எப்போதும் மதிப்பதாகவும் அதே நேரத்தில் வேறு எந்த தலையீட்டையும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். தேச துரோக வழக்கில் முன்னாள் அதிபர் பரவேஷ் முஷரஃபுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை லாகூர் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. முஷரஃப் 2001-2008 வரை பாகிஸ்தான் அதிபராக இருந்தபோது அவசர நிலையை அமல்படுத்தினார். அவசர நிலை பிரகடனம் செய்து அரசியல் எதிரியை பழிவாங்கியதாகவும் நாட்டிற்கு எதிராக சதி செய்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வழக்கில் பெஷாவர் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து முஷரஃப் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விசாரணையின் முடிவில் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை லாகூர் நீதிமன்றம் ரத்து செய்தது. நைஜீரியாவில் ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 90 மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்தனர். நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். ராணுவத்தின் சார்பாக செய்தியாளர்களுக்கு வெளியிடப்பட்ட தகவலின்படி ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் கிளர்ச்சியாளர்கள் 77 பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலிய காட்டுத்தீயின் பாதிப்புகளை புணரமைக்க 76 பில்லியன் டாலர் உடனடி நிதியை அந்நாட்டு அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த காட்டுத்தீயில் 30% பாதிக்கப்பட்டதோடு அந்நாட்டில் வாழும் அரிய உயிரினங்கள் மாபெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதால் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவில் பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாதை விட மிக குறைந்த அளவில் இருந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தம்பதியர் ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு அரசு கோரியிருந்தது. எனினும் இந்த அறிவிப்புக்கு பிறகு ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக 2016 இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 3 பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறையில் 100 பேர் காயமடைந்தனர். தலைநகர் பெய்ரூட்டில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். காவல்துறையினர் சாலைகளில் வைத்திருந்த தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். ஊழலுக்கு எதிராக தொழில்நுட்ப ரீதியில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி லெபனானில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய நாடும் நடனமும் பகுதியில் ஜப்பான் நாட்டின் பாரம்பரிய நடனமான கபூக்கி நடனம் பற்றிய சில தகவல்கள். கபூக்கி நடனம் ஜப்பான் நாட்டின் மிகச்சிறந்த நடன வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒக்கூனி என்ற நடனமணியால் வடிவமைக்கப்பட்ட இந்த நடனம் கயாட்டோ பகுதியில் அரங்கேற்றப்பட்டது. இந்த நடனம் யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய கலாச்சார பாரம்பரியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டைய கால வரலாற்று கதைகள், நிகழ்ச்சிகள், நாடக கருக்கள் ஆகியவை இந்த நடன வகையில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இசை, நடனம், ஆடை அலங்காரம், ஒப்பனை ஆகியவை இந்த நடன வகையில் மெருகேற்றப்பட்டு மக்களின் ரசனைக்கு இனிதே காட்சிப்படுத்தப்படுகிறது.
டோக்கியோவில் உள்ள 3 நாடக அமைப்புகள் இந்நடனத்தை பிரபலப்படுத்துகின்றன. பதினேழாம் நூற்றாண்டில் தனது வேர்களை கொண்ட இந்த நடனம் தற்போதும் பிரபலமாக இருப்பது சிறப்பு தகவலாகும். பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே பங்கு கொள்ளும் இந்த நடன நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டுமே பெண்கள் பங்கேற்கின்றனர். பாதுகாக்கப்பட வேண்டிய கலாச்சார பாரம்பரியமாக இந்த நடனம் அறிவிக்கப்பட்டிருப்பது சமகால உலகில் இந்த நடன வகையின் சிறப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பிலிப்பைன்ஸில் தால் எரிமலையின் சீற்றம் தீவிரமடைந்ததால் 500,000+ மேலானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தலைநகர் மணிலாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தால் எரிமலை. இந்த எரிமலையின் சீற்றத்தால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சாம்பலும் நீராவியும் பரவி வருகிறது. பாகிஸ்தானில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழையின் காரணமாக 35 பேர் உயிரிழந்தனர் மற்றும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்தும் தொலைத்தொடர்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டின் கைபர், பக்துங்குவா, கரக்கோரம் நெடுஞ்சாலை நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்டது. இலங்கையின் பல பகுதிகளில் காணப்படும் யானைகள் உலகெங்கும் உள்ள சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்ப்பவையாகும். ஆனால் தற்போது வெளிவந்துள்ள செய்தி யானை பிரியர்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் இலங்கையில் 300+ யானைகள் பல்வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு இதுபோன்ற நிகழ்வுகளை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உயிரின ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சீனாவில் நடைபெற்ற ஐஸ் டிராகன் படகு போட்டிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்படகு போட்டியில் மங்கோலிய அணி சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடியது. பொலிவியா நாட்டில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் முகமாக வரி குதிரைகள் வேடம் அணிந்த சிலர் சாலைகளில் வலம் வந்தது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இவர்கள் பொதுமக்களிடம் சாலையை கடப்பது குறித்த விதிமுறைகள் பற்றி விளக்குவதோடு அவர்களுக்கு உதவியும் செய்தனர். சீனாவின் சைபீரியன் புலிகள் பூங்கா புலிகளை அருகில் சென்று பார்ப்பதற்கு பிரசித்தி பெற்ற இடம். வடகிழக்கு மாகாணத்தில் ஆர்பின் நகரத்தில் பனி சூழ்ந்த பருவ காலத்தில் சைபீரியன் புலிகளை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வருகின்றனர். நேபாளத்தைச் சேர்ந்த உலகின் மிகச்சிறிய மனிதரும் கின்னஸ் சாதனையாளருமான 27 வயது ககேந்திர தபாமகர் நிமோனியா காய்ச்சலால் காலமானார். 2016 உலகின் மிகச்சிறிய மனிதராக அறிவிக்கப்பட்ட போது இவர் 67.08 சென்டிமீட்டர் உயரமும் 6 கிலோ எடையும் கொண்டவராவார். ஆனால் அதற்கு பிறகு பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒருவர் சிறிய மனிதராக அறிவிக்கப்பட்ட பிறகு தனது பட்டத்தை இழந்தார். மக்கர் 12 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதோடு ஐரோப்பா மற்றும் அமெரிக்க தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்துள்ளார். பேட்மிண்டன் விளையாட்டில் சர்வதேச தரவரிசையில் முன்னணி வீரரான ஜப்பானைச் சேர்ந்த கெண்டோ பொம்மோ ஓட்டா மலேசியாவில் நிகழ்ந்த கார் விபத்தில் காயமடைந்தார். அவரது ஓட்டுநர் இந்த விபத்தில் உயிரிழந்தார். பேட்மிண்டன் வீரர் கோலாலம்பூர் விமான நிலையத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த கார் விபத்து ஏற்பட்டது. வரும் ஜூலை மாதம் 24 முதல் ஆகஸ்ட் மாதம் 9 வரை ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் முழு முனைப்போடு நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நீலம், கருப்பு, சிகப்பு, மஞ்சள், பச்சை ஆகிய நிறங்களில் ஒலிம்பிக் வளையங்கள் தலைநகர் டோக்கியோவில் வந்தடைந்துள்ளன. வளையங்கள் டோக்கியோ நகரில் உள்ள
ஒடைபா கடல்சார் பூங்காவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பெண்கள் அதிகம் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத சமூகத்தை கொண்ட ஆப்கானிஸ்தானில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய நடன வகையான சாமா நடனத்தை பயிலும் வித்தியாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நடன வகை 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் ஜலாலுதீன் ரூமியின் பாடல்களை அடிப்படையாக கொண்டதாகும். நளினமான இந்த நடனக் கலையை பிரபலப்படுத்துவதே தங்களது நோக்கம் என்று இந்த நடன பெண்மணிகள் பெருமிதத்தோடு கூறினர். பொதிகை நியூஸ் 2007@gmail.com.